எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திமுக உருவாக்கப்பட்டதோ அவங்க ரெண்டு பேரும் கையை கோர்த்து வரக்கூடிய தேர்தலில் வருவாங்க. இந்தியா கூட்டணி இங்க திராவிட மாடல் நாங்க சிறப்பா செஞ்சிட்டோம், இந்த மாடலை இந்தியாவுக்கே அப்ளை பண்ண போறோம். யார்? நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல் 4 மணி நேரம் கரண்ட் இருக்க மாட்டேதுங்க, ஒரு பாட்டு போட்டாங்க. இந்த தேர்தலுக்கு போடுறாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, அந்த பாட்டை காணும். ஏன் கேளுங்க, விடிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விடிஞ்சிருச்ச, எல்லாருக்கும் விடிஞ்சிருச்சுன்றதுனால நாங்க அந்த பாட்டை போடல அப்படின்னு வச்சிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம அவங்களுக்கு விடிய வச்சிருவோம். இதுதான் கடைசி வாய்ப்பு நமக்கு. இது வரைக்குங்க தமிழர்களை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திமுக என்று பொய் பரப்புரையை சொல்லிக் கொண்டிருந்தது. தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு பாருங்க, தமிழனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பெருங்கோயில். அந்த பெருவுடையார் கோயில்ல தமிழ் ஒரு இடத்துல கூட முழங்கப்படவே இல்லை, ஓதுவார்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த கோயிலுடைய குடமுழுக்கில் வழக்க போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் கலசத்தில் தமிழை ஒழிக்க செய்தது நாம் தமிழர் கட்சி. மறந்துடாதீங்க, யார் தமிழர்களுக்கான கட்சி என்று நீங்கள் பார்க்கணும். பார்க்கணும், கடலோர நிலப்பரப்பா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பாசறை என்று ஒன்று அமைப்பு இருக்குங்க, சுற்றுச்சூழல் பாசறைன்னு. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க, ஆனா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல மழை வேணும், நல்ல காற்று வேணும்னு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா எங்க வீட்டு பிள்ளைங்க யாரும் ஓய்வெடுக்கிறது இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா பழ விதைகளை நட்டு அடுத்த தலைமுறைக்கான தண்ணீர் தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க. குருதிக்கொடை பாசறைன்னு ஒண்ணு இருக்கு எங்கள்கிட்ட, நீங்க எந்த நேரம் அழைச்சாலும் அவசர உதவின்னு ரத்தம் கேட்டாலும் காசு கொடுக்க தயாரான கட்சிகளுக்கு மத்தியில் எங்கள் ரத்தத்தையே தானமாக கொடுக்க வந்த முன்வந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது போன்ற ஒரு கட்சி நீங்க பார்த்திருப்பீங்களா? லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒண்ணு இருக்கு, கொடுத்த லஞ்ச பணத்தை கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேல வாங்கி மக்கள்கிட்ட ஒப்படைச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மாதிரியான கட்சிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு பிள்ளைங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம், ஆனா எங்களை நீங்க தூத்தி போட்டீங்க, தூத்தி விட்டீங்க, தூக்கி எறிஞ்சீங்க, எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்? எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறோம், எங்கள்கிட்ட அரசியல் பலம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா இந்த அரசியல் பலம் இல்லை என்று சொல்லுகின்ற கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சி. ஐயா ஸ்டாலின் மோடிக்கு பயப்படுகிறாரோ இல்லையோ, அண்ணன் சீமானுக்கு பயந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஐயா மோடி அவர்கள் ஸ்டாலினுக்கு பயப்படுகிறாரோ இல்லையோ, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். இன்றளவிற்கும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். மக்களுக்கு இயல்பாக ஒரு எண்ணம் இருக்கு, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. ஒரு நல்ல வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? ஜெயிக்கிறவங்க பக்கம் நிக்கிற நல்ல வீரம், நின்ற பக்கத்தை எவன் ஜெயிக்க வைக்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். விவசாய நிலங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆனா இவர்கள் அதை பத்தி கண்டுகொள்ளாம கடந்து போறாங்க. அந்த விவசாயிகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால்தான் எங்கள் கட்சிக்கான சின்னமே கையில் 2 கரும்பு ஏந்திய விவசாய சின்னத்தை நாங்கள் நெஞ்சு நேர்ந்து நிக்கிறோம். ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது மிக தெளிவா இருக்கணும், ஆனா இங்க அப்படி இல்லை, பெரிய குளறுபடியா இருக்கு. யார் எந்த கட்சியில இருக்காங்க, யார் எந்த கூட்டணியில இருக்காங்க, ஒவ்வொரு சாதிக்கும் கட்சி தொடங்கப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு அல்லாடி கொண்டு நிக்கிறோம், எங்களுக்கான தலைவன் யார் அப்படின்னு. இன்னைக்கு தலைவரே மறைக்கப்பட்டிருக்கான்ல, தமிழர்களுக்கான தலைவன் யார்? எவன் ஒருவன் இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து தன் இனத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த நிலத்தில் பலி கொடுத்தானோ அவன் தான் தலைவராக இருக்க முடியும். ஈழத்துல 100,000 மேற்பட்டவங்க கொண்டளிக்கப்பட்ட போது தன் பிள்ளைகளுக்கான பதவிக்காக டெல்லியில நின்ற கருணாநிதி அவர் எப்படி எங்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? எங்கள் நிலத்திற்காக, எங்கள் இனத்திற்காக தன் குடும்பத்தையே பணி வைத்தார எங்கள் தலைவர் மேதவே பிரபாகரன் அவர்கள், அவர் மட்டும்தான் தமிழினத்தினுடைய தலைவர். இதை பறைசாற்றியது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க வரலாற்றை மறந்து போனாங்க, ஜான்சி ராணி தான் பெண்கள்ல வீரம்னு நம்மளுக்கு பாட புத்தகத்துல வச்சாங்களே, பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வாங்கிச்சுன்னு போட்டிருந்தாங்கல்ல பாட புத்தகத்துல. யுனெஸ்கோ அப்படி ஒரு விருதே கொடுக்கல, யுனெஸ்கோன்னு ஒரு சங்கம் கொடுத்துருக்கு அவருக்கு. அது அதை யுனெஸ்கோ விருதுன்னு நம்மகிட்ட பொய்யாக பரப்புரை செஞ்சாங்க.
பெரியார் தான் சமூக சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்னு நம்மகிட்ட கதை கட்டி விட்டாங்க. உண்மையிலேயே பெரியாரோட வாழ்க்கை வரலாறுலாம் போய் எடுத்து பார்த்தா சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இங்கு பல தமிழ் மக்கள், பல பெரும் தலைவர்கள், இந்த சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. யார் ஒருவரையும் பேசல, யார் ஒருவரும் சொல்லப்படவே இல்லை. இங்கு வந்த பிறகுதான் தெரியுது, என் பெரும்பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர் தான் ஜான்சி ராணி. இந்த வரலாற்றை தமிழின மக்களுக்கு கடத்தியது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் ஒருபோதும் வாழாது. எது ஒன்றும் இல்லை, வாழ தகுதியான பகுதியாக தமிழ்நாடு இப்போதைக்கு இல்லை. போயிருக்காரு வெளிநாட்டுக்கு, தமிழ்நாட்டில் நல்ல சாலை இருக்கு, தண்ணி இருக்கு. எனக்கு அவர் மாதிரி மெமிக்ரி பண்ணவர்கள எங்கள் ஊரில் எல்லாம் கடை விரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க எங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, ஒரு நாலு நாள் வந்து வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை அதுக்குன்னு போயிருக்காரு வெளிநாட்டுக்கு. என்னென்ன எங்கள் ஊரில் சாலை இருக்குங்க, தண்ணி இருக்குங்க, கரண்ட் 20 இலவசமாக கொடுப்பாங்க 24 மணி நேரமாக, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்க முடியாத மக்கள் வச்சுருக்கோங்க நாங்கள், என்னன்னாலும் வச்சுருக்காங்க. 2000 கொடுத்தா போதுங்க, இல்லைன்னா ஒரு குவார்ட்டருக்கு 10 கம்மி பண்ணால் போதுங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இங்கே வாங்க, கார் கம்பெனி தொடங்கணுமா தொடங்குங்க, தோல் பதனீடு தொழிற்சாலை தொடங்கணுமா தொடங்குங்க, செருப்பு கம்பெனி தொடங்கணுமா தொடங்குங்க, மருந்து கம்பெனி தொடங்கணுமா தொடங்குங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் செத்துருவாங்களே, இங்கே என்னங்க பண்ணுவீங்க அவங்க? அது போனால் போயிட்டு போதுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் ஓங்கலுக்கு போயிடுவோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குங்க, இது சும்மா நாங்கள் வாழ வந்த ஊர் தாங்க. எங்களுக்கு சொந்த ஊருன்றது ஆந்திரா பகுதியில் இருக்குங்க, அங்கே நாங்கள் போயிடுவோங்கன்னு இப்போ அங்கே போயிருக்கேன், சொல்கிறதுக்கு போயிருக்கேன். ஏன் என் நிலமும் வளமும் என்னாச்சு, என் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் என்னாச்சு? ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நம்ம பெரியதாகப்பன் நம்மாழ்வார் சொல்கிறாரு, ஒரு பசுமாடு ஒரு முருங்கை மரம் இருந்தால் ஒரு அருமையான வாழ்வியலை வாழ்ந்துட முடியும், கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் அப்படின்னு. நம்ம வீட்டிலலாம் என்ன செய்வோம், கொஞ்சம் புளி குழம்பு வைப்போம், ரெண்டு சின்ன வெங்காயம், 4 முருங்கை கொத்தை பிரித்து போட்டு ஒரு குழம்பு வச்சு தின்றுவோம். இல்லையா, ஒரு முருங்கை கீரை பொரியல், ஒரு வதக்கல் பண்ணிவிட்டு ஒரு காயை 2 காயை போட்டு ஒரு குழம்பு வச்சா சாப்பிட்டு முடிச்சிருவோம். அப்படி தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த வாழ்வியல் இருக்கா? கீரையை உடைச்சா கீரையில் புழுவே இருக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் ரசாயனமயம், எது ஒன்றையும் கவலை இல்லாத. இப்போ அவர் போய் ஃபேக்ட்ரியெல்லாம் கூப்பிட்டு வர்றார். இப்போ தூத்துக்குடியில் பகுதியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த வெள்ள புயலை காரணம் காட்டி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் முதலீட்டாளர்களை கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. தண்ணியே இல்லாத, தண்ணியே இல்லைங்க, ஆனாலும் கார் தொழிற்சாலை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லா பகுதிகளிலையும் இந்த மருந்து தயாரிக்கிறது, உரம் தயாரிக்கிறது, கேஸ் தயாரிக்கிறது, ரசாயன உரங்கள் தயாரிக்கிறதுன்னு எல்லா தொழிற்சாலையும் வருது. நாங்கள் என்ன கேட்குறேன், என் நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் எங்கே?